அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? புடவங்கா சாம்பார் ரசம். வெரி குட். எனக்கு சாம்பார்ல வெங்காயத்தை முழுசு முழுசா போட்டா நான் பிடிக்கும் சொன்னது என்னவோ வாஸ்தவம். நீ அதே பிரின்சிபலை எல்லா கறியாக்கும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அன்னைக்கு அப்படித்தான் புடலங்காய் சாம்பார் கொடுத்துருச்சிருக்கு. நான் ஆபீஸ்ல கேரியர்ல இருந்து புடலங்காய் எடுக்கிறேன், அது திரௌபதி வஸ்திராபுரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஆபீஸ்ல லஞ்ச் டைமே அரை மணி நேரம், இதுல புடலங்காய் எடுக்கிறதுக்கே 15 நிமிஷம் செலவழிச்சுட்டா நான் எப்படி சாப்பிடுறது? சார், அது எங்காவது தோட்டத்துல காய்ச்சது, உங்களுக்கு பிடிக்குமேனு எடுத்துட்டு வந்தேன். தோட்டத்துல காய்க்கும் போது புடலங்காய் முழுசா தான் காய்க்கும், அது சுபாவம். அப்படி நம்ம சாம்பார்ல போடும்போது நறுக்கி 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 போடலாமே. நறுக்கி நறுக்கி போடலாமே. சரி, சாப்பாட்டு முண்டு ஆபீஸ்ல கொடுத்துட்டு அப்படியே இன்னொரு சின்ன வேலை இருக்கு. நம்ம டெய்லர் பாபாராவை பார்த்து என் பேண்ட் ஒன்னு அவங்ககிட்ட ஆல்டர் பண்ண கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு வந்துருங்க. யாரு? நம்ம டெய்லர் பாபாராவா? எஸ், நம்ம டெய்லர் பாபாராவ். அவர் இந்த டைட்ஸ்ல ரொம்ப பிரமாதமா தைப்பாரு. அவன் சாதாரண பேண்டியே டைட்டா தான் தைக்கிறான். ஒரு பேண்ட்டை டைட்டாக தைச்சு கொடுத்துட்டான், ஒரு லூஸை வச்சு கொடுறான், அப்படின்னா ஒரு பயங்கரமான லூஸை வச்சு கொடுத்துட்டான். அன்னைக்கு அதை போட்டு ஹோட்டலில் உட்காந்து டிஃபனை சாப்பிட்டு நான் எழுந்துக்கிறேன், நான் மாத்திரம் எழுந்துட்டேன், பேண்ட் அங்கேயே இருக்கு. ஏன்டா இப்படி சிகரெட் பிடிக்கிற? இப்படி தாண்டா பிடிக்கணும், திருப்பி வச்சு பிடிச்சா அந்த நெருப்பு சுட்டுடும். சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும். சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும். ஐயா, சிகரெட் பிடிச்சா கேன்சர் வருமா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகலாம். நீ திருந்தவே போறதில்ல, உனக்கு ஒரு கால் கட்டு போட்டா தான் திரும்ப. சரி சரி, ஆபீஸ் டைம் ஆச்சுடா, கிளம்பு. சார் வந்து அவனுக்கு நேரம் ரொம்ப அவசியமா கொண்டு நிறுத்தணுமா? கிளம்பு. முதல்ல உன் கல்யாண விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃபீஸுக்கே கிளம்புறோம். ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சுடா. அதெல்லாம் முடிய, நீ கல்யாண விஷயத்தை பேசிட்டு அங்கே கிளம்புறோம். ஐயங்களா, என்ன இங்கே உள்ள ஏதோ புகையிற வாசனை வருது, என்னன்னு போய் பாருங்க. அது இருக்கா? என்ன, ஏற்கனவே எனக்கு 34 வயசு ஆயிடுச்சே, கல்யாணம் ஆகலையேன்னு ஐயங்கார் ஒரு கிண்டலான பார்வை என்ன பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த டயத்தில் அவரையை வச்சுருந்து என் கல்யாண விஷயத்தை பற்றி அவசியமா பேசணுமா? மனசுக்குள்ள கல்யாண ஆசையனமும் இருக்கு, ஆனா ஐயங்கார் 3வது மனுஷன், அவர் முன்னாடி பேச வேண்டாம்னு தானே உன் ஐடியா? ஓகே, ஓ வழிக்கே வர. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடம், அமைதியான இடம், காமன் குவைட் பிளேஸ். என்ன, நீ உன்னை சஜஸ்ட் பண்ண? யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடம், காமன் குவைட் பிளேஸ், அமைதியான இடம். எஸ், பியூட்டிஃபுல் பிளேஸ். எதுரா? நம்ம ஆபீஸ். என்ன மணி 2 போகுது, இன்னொரு இஷ்டத்துக்கு போறாரு, இஷ்டத்துக்கு வர அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? என்ன டிஃபன் எல்லாம் ஆச்சா? மசால் தோசை நல்லா இருந்ததா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? இன்னும் வாயில விட்டுட்டு இருக்கு, வாயை தொடையும். ஏயா, மசால் தோசை தின்னுட்டு வாய் அலம்புறது இல்லையா? ஏன் இவ்வளவு லேட்டு? எல்லாம் ஒன்னாலதான். நீ பாட்டுக்கு ஸ்பெஷல் மசாலா தோசை சாப்பிடுவோம்ட்ட நான் ஹோட்டலுக்கு போய் ஸ்பெஷல் மசாலா தோசை ஆர்டர் பண்ணேன். அது என்னடா இவ்வளோ நீளம், டேபிளை விட்டு 2 அடி வெளியே போய் நீட்டு போறவாள் வரவாள்லாம் வா வான்னு கூப்பிடுறது. ரொம்ப கஷ்டமா போச்சு, சாப்பிடவே முடியல. அதனால இன்னைக்கு மசாலாவை மட்டும் சாப்பிட்டு மீதி தோசையை நாளைக்கு சாப்பிடலான்னு விட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். நீ ஸ்பெஷல் மசாலா சாப்பிட்டான்னு சாப்பிடலன்னா எங்களுக்கு என்னையா? ஆஃபீஸில் லஞ்ச் டைம் 1:30 வரைக்கும், மணி 2 இருந்து இன்னும் இஷ்டத்துக்கு போறேன், இஷ்டத்துக்கு வரேன், என்ன நினைச்சிருக்கேன்?